பட்டியும் சுமார் 1438 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் மரபுதான் இருக்கிறதா என்ற ஒரு போராட்ட காலத்துல இஸ்லாத்துக்கு முதன் முதலாக கிடைச்ச வெற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோட இந்த சஹாபாக்களுக்கும் அந்த யுத்தத்துல அவங்களுக்கு இருந்தது ஆயுதமா துவா மட்டுமே. அன்று அந்த சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்தையும் இந்த அல்லாஹ் மலக்குமார் கொண்டு பாதுகாத்தானோ அபாபில் பறவையை கொண்டு ஆப்ராஹாமுடைய படையை அழித்தானோ அந்த அல்லாஹ் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறான் என்றத மிக தெளிவாக குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சில சில நெருக்கடிகளை வச்சு, அதாவது இனவாதிகளால பள்ளிகள் தாக்கப்பட்டு குர்ஆன் எரிக்கப்பட்டு முஸ்லிம்களோட சொத்துக்களை பாதிக்கிற நேரம் அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுறானோ அதை விட அதிகமாக கோவப்படுறான். அதற்கு புறவு முஸ்லிம்கள் பள்ளிவாசல்கள்லையும் தன்னுடைய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயத்துல மத நல்லிணக்கம் என்று சொல்லி மார்க்கத்தில் ஒன்று இல்ல, இன நல்லிணக்கம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. மத நல்லிணக்கம் என்ற விஷயத்துல என்ற பெயர்ல அல்லாஹ்வை கோவப்படுத்துற செயல்களை தயவு செஞ்சு முஸ்லிம்களே கைவிட்டுடுங்க. எந்த அல்லாஹ் ஃபிரௌனே காரூன நம்ரூத் அழிச்சானோ, எந்த அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவங்க கடல்லையும் நெருப்புலையும் வீண்ட வயிற்றுல வச்சு பாதுகாத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு மௌத் என்பது கிடையாது. அந்த அல்லாஹ் மூமின்கள் இடத்துல எதிர்பார்க்கிறது நல்ல அமல்களை, துவாவ, எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருதோ அந்த அளவுக்கு அமல்களை கூட்டிக் கொள்றது மூலம் தான் அல்லாட உதவி வரக்கூடியதா இருக்குது. அதுதான் பத்ர் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். அப்படிப்பட்ட வம்சத்துல வந்த நாங்க இன்று சின்ன பிரச்சனையை தாங்கிக் கொள்ள இல்லாம அல்லாக்கு மாற்றமான அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டுவாரம். எங்களுக்கு சிங்களவர்களையும் அமதுருமாரையும் பன்சலையும் சமாளிக்கிறதை விட திருப்திப்படுத்துறதை விட லேசான வேலை தான் அல்லாஹ் திருப்திப்படுத்துறது. அதனால தயவு செஞ்சு முஸ்லிம்களே அல்லாஹ் இடத்துல முன்னோக்குங்க. இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு எங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் என்றதை மறந்துடாதீங்க. அத்தோட இந்த நெருக்கடியான நேரத்துல இந்த பிரச்சனையை வச்சு முஸ்லிம் பேர்ல கூடிய இஸ்லாமிய விரோதிகள் ஈரானுடைய கைகூலிகள், அது சட்டத்தரணியா இருக்கட்டும், ஊடகவியலராக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும், டிரவல் சோனரா இருக்கட்டும், அவர்களுடைய கருத்துக்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விபச்சார ஊடகங்களுக்கும் சொல்றேன், மரக்கறி யாவரையை கொண்டு வந்து மாணிக்க வியாபாரத்தை பத்தி கேட்கவானும் உங்களுக்கு மார்க்கத்தோதி தெளிவு வேணும்னு சொன்னா தாராளமா உலமாக்கள் இருக்கிறாங்க. சமூகத்துக்கிட்டையும் சொல்றேன், உலமாக்கள்ட மௌளை மாற்ற தவறுகளை கண்டா சுட்டி காட்டுங்க, திருந்து கொள்றதுக்குரிய வழிகளை செஞ்சு கொடுங்களே தவிர அவங்களை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் இல்ல. இந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய பார்த்தேன், ஊடகத்துல வந்து ஒரு சட்டத்தரணி செல்றாரு, எந்த நாட்டுல நாங்க பிறந்தோமோ அந்த நாட்டு கலாச்சாரத்துல இருக்கோம்மா. முதலாவது அவர்த கலாச்சார ஆடி அந்த நாட்டுக்கு உட்பட்டதா இல்ல, முதலாவது நீங்க அந்த கலாச்சாரத்துக்குள்ளுக்க வாங்க. அது மாதிரி நபிமார்கள் எந்த சமூகத்துல வந்தாங்களோ அந்த கலாச்சாரம் அந்த மொழியைத்தான் பேசினேன் என்று சொல்லி ஒரு தவறான விஷயத்த சொல்றாரு. முஸ்லிம்களாகிய நாங்க எந்த நாட்டுல பிறந்தோமோ அந்த கலாச்சாரத்தை பின்பற்றோம் என்று சொல்லி இஸ்லாம் கூறல. இஸ்லாம் எங்களுக்கு கூறினே அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுறது. நபியுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முன்மாதிரியை தவிர நாங்க பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய கலாச்சாரம் இல்ல எங்களுக்கு முன்மாதிரி. எங்கட நாட்டுல ஐரோப்பிய கலாச்சாரத்தை பின்பற்றதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொன்னா அராபிய கலாச்சாரத்தையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் பின்பற்றதுக்கு நாட்டுல பிறந்த எங்களுக்கு தாராளமாக அனுமதி இருக்குது. அதனால உங்களுடைய சிங்கள தலைவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி பொய்யான விஷயங்களை ஊடகங்களை வந்து அறிவிக்கிறத மிகவும் தவிர்ந்து போக வன்மையாக அதை கண்டிக்கிறோம். உங்களுக்கு கட்டாயமாக இதற்கு பதில் எழுத்து மூலமும் நாங்கள் தருவோம். அத்தோட மதரசாக்களை கல்வி அமைச்சியை கீழே கொண்டு வரணும் என்று சொல்லி அறிக்கையில் விடக்கூடிய பிரதமருக்கும் கல்வி அமைச்சருக்கும் செல்றேன். முதலாவது கொழும்புல இருக்கக்கூடிய மர்தான பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆனந்த நாளந்த ரோயல் டிஎஸ் போன்ற பாடசாலைகள் கிடைக்கிற இல்ல. அந்த பிள்ளைகள் போற இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு முடியும் என்று சொன்னா முதலாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்களை மூடிட்டு எங்கட விகிதாசாரம் எவ்வளவு அந்த அளவுக்கு விகிதாசார அளவுக்கு நீங்க நேஷனல் பாடசாலைகள் எங்களுக்கு அனுமதியை தந்து எங்கட மாணவர்களுக்கும் இலங்கையில சம உரிமைகளை கொடுத்து நல்ல கல்வி உள்ள மாணவர்களாக உருவாக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வசலாம்.